Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Senil Nadan. Inda vara Sunday study tips la, nama 7 study tips to be a topper given by Ralappalli Jagat Sai. Idha dhaan paakaporum. Ralappalli Jagat Sai 4 tharava tholvi adanji 5th murai UPSC Civil Service Examination 2020 la All India rank 32 vaangi saadichirukkaraaru. Eppovume failures nariya sandichittu success aanavangaloda ஸ்டடி டிப்ஸ் தான் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதெல்லாம் செஞ்சால் தவறு, இதெல்லாம் செய்கிறத நம்ம தவிர்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா அனுபவத்தில் பட்டு உணர்ந்திருப்பாங்க. அதனால தாங்க ஓகே. இப்போ இவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி டிப்ஸில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஃபோக்கஸ் ஆன் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறாரு. அதாவது சும்மா உட்காந்து பிளானிங் பண்ணுறேன்னு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு இந்த மாதத்துக்குள்ளே இதை முடிப்பேன், 60 நாளுக்குள்ளே இதை முடிச்சிருவேன், 30 நாளுக்குள்ளே இதை முடிச்சிருவேன்னு எழுதி வச்சுக்கிட்டு இருக்காமல் அதை செயல்படுத்துங்க. யாருக்குமே இந்த டயத்துக்குள்ளே இவ்வளோ முடிக்க முடியும்னு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஃபிசிக்ஸில் ஒரு பையன் ஒரு சாப்டர் ஒரு நாளில் முடிச்சிடறேன்னு எடுத்து வைப்பாங்க, ஆனால் ஒரு வாரம் ஆகியும் அந்த சாப்டரை முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ தட் எக்ஸிக்யூஷன், ஒரு பாடத்தை எடுத்து வச்சு புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கும் போது தான் நமக்கு தெரியும் ஒரு சாப்டரை கவர் பண்ண எவ்வளோ நாள் ஆகும், ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ தட் நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸிக்யூஷன், ஒரு படிப்பை எவ்வளோ நேரத்துக்குள்ளே படிக்கிறது, என்னைக்குள்ளே முடிக்கிறதுன்னு பிளான் பண்ணுறதோட அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தும் போது தான் நீங்கள் அதை அப்படியே மார்க்காக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சிலபஸை கம்ப்ளீஷன் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. அதனால் யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸிக்யூஷன். படிக்கணும், புக்கை எடுக்கணும், பேஜஸை திருப்பணும், இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இதில் சொல்கிறோம். நெக்ஸ்ட், எவ்ரி டாபிக் ஸ்மால் ஆர் பிக் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது. இதில் இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் தான்ப்பா வருது, இந்த சாப்டரில் 5 கொஷின் வருது. இந்த யூனிட்டை படித்தா கிட்டத்தட்ட 50-60 மார்க் வாங்கிடலாம். அப்போ இதை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடு, வேறு இதெல்லாம் விட்டுரு, அப்படி கிடையாது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது குட்டி டாப்பிக்காக இருந்தாலும் சரி, பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஒரு கொஷின் தான் அந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்கன்னு தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணினாதான் நீங்கள் நல்ல ஸ்கோர், அதாவது ரொம்ப அதிகமான ஸ்கோரை நீங்கள் எட்டி பிடிக்க முடியும். எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 மார்க்கில் சீட்டு போயிடுச்சுங்க. ஒரு கொஷின் கரெக்டாக எழுதியிருந்தால் மெரிட்டில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் போய் கொண்டு போய் நம்மளை விடுறது எது? இந்த சாப்டர் வேணாம், அந்த சாப்டர் வேணாம்னு நம்ம ஒதுக்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒதுக்காமல் படிச்சுட்டு போயிருந்தா அந்த 1 மார்க்கு, 1 கொஷின், 2 கொஷின் கரெக்டாக எழுதியிருந்தா டாப் காலேஜ் கிடச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை வச்சுக்கக்கூடாது. அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் இஸ் இம்பார்ட்டண்ட், எல்லாத்தையுமே படிச்சிடணும். கம்ப்ளீஷன் ஆஃப் சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, எந்த ஒரு டாப்பிக்கையும் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட், டிவைட் யுவர் டைம் ஈக்குவலி. நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்லேருந்து தான் கொஷின் கேட்க போகிறாங்க. நீங்கள் பயாலஜியை கடைசி 15 நாளில் படிச்சுக்கிறேன், கடைசி 30 நாளில் படிச்சுக்கிறேன், அது தியரி தான், அதில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சி பயாலஜியை தொடாமையே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி 30 நாளில் அது ஒரு பெரிய பேர்டனாக மாறிடும், ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். பயாலஜியை படிக்கிறதா, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். பிகினிங்கில் இருந்தே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக டைமை டிவைட் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் கடைசி நேரத்தில் 3ஐயுமே ரிவைஸ் பண்ணி நீங்கள் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். நீட்டுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜினா JEEக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற, ப்ராக்டிஸ் பண்ணுற எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாமுக்குரிய சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் ஈக்குவல் டைம் அலோகேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் நீங்கள் டாப்பராக சூப்பர் ஸ்கோர் வாங்க முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, ஃபிசிக்ஸ் தான் எனக்கு லேகிங்காக இருக்குது, ஃபிசிக்ஸ் புரிய மாட்டேங்குது, ஃபிசிக்ஸ் எடுத்து வச்சாலே டீமோட்டிவேட் ஆகிடுறேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபிசிக்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஏன் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகுறீங்க? எடுத்த உடனே 100% ஸ்கோர் யாராலையும் வாங்க முடியாது. ஸோ ஒரு படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி தான், 100வது படிக்கட்டில் ஜம்ப் பண்ணி போய் உட்காரத்துக்கு நம்மக்கிட்ட ரெக்க கிடையாது, பறந்தெல்லாம் போக முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அப்போது ஒரு ஃபிசிக்ஸ் டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்கன்னா எடுத்ததையுமே ஃபுல் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது உங்களோட தப்பு தான். ஸோ கொஞ்சமாக இந்த டெஸ்ட்டுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அடுத்த டெஸ்ட்டுக்கு அதுக்கு அடுத்த டெஸ்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு 1 மார்க்கா, 5 மார்க்கா, 10 மார்க்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கோல் வச்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டிங்கன்னா அதை மீனிங்ஃபுல் கோல் அப்படிமோ. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்துடும், நல்லா படிப்பீங்க, எந்த ஒரு சப்ஜெக்டும் உங்களுக்கு பேர்டனாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக் ஹெல்ப் வென் நீடட். இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தவறுங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில், ஆனால் அவங்க டீச்சர்ஸ்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க, யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. டவுட் கேட்டால் யாராவது நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு தவறான புரிதலில் இருக்காங்க. நீங்கள் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணலைன்னா உங்களுக்கு தான் லாஸ், மற்றவங்களுக்கு கிடையாது. அதனால் உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா ஒன்று டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லையா உங்களோட சீனியர்ஸ், இப்போ எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர்லாம் போய் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வீட்டில் பேரண்ட்ஸே நல்லா படிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருப்பாங்க, அவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸாக இருப்பாங்க, பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட அந்த கிளாரிட்டி இருக்கும், போய் கேட்டால் அவங்க அழகாக ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி தருவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களோட பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. எந்த ஒரு பேரண்ட்டும் சோட போனவங்க கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு நல்ல நிலமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட அவங்களோட டவுட்டை கேட்டு அவங்களால கிளாரிஃபை பண்ண முடிஞ்சால் அவங்கள கிளாரிஃபை பண்ண சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல என்ன தப்புங்கிற. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் டவுட்ஸை அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது. அப்போ தான் நீங்கள் உங்களோட எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும் பார்த்துங்க. இல்லைனா கடைசி வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சு வெளியில் வர வரைக்கும் டவுட்டு டவுட்டாகவே தான் இருக்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், அனலைஸ் எவ்ரி ஸ்மால் மிஸ்டேக். நீங்கள் ஒரு டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து இன்ஸ்டிடியூட் லெவலில் வைக்கக்கூடிய டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த டெஸ்ட்டில் என்ன தவறு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த தவறான கேள்விக்கு எது சரியான ஆன்சர்னு பார்த்து அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஆள் மனசில் சரியான ஆன்சரை பதிய வச்சுக்கிறீங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வராமல் சரி பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க்ஸ்னால தானேங்க நிறைய குழந்தைங்களுக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு கூட கிடைக்காம போயிடுது. அதனால் நெகட்டிவ் மார்க்ஸை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் மார்க்ஸ்னால் என்ன, ஒரு க்வெஸ்சனுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் ஒன் கொடுத்துருவாங்க எதில், நீட்டில். அந்த மாதிரி எக்ஸாமுக்கு எக்ஸாம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை குறைக்கணும், நெகட்டிவ் மார்க்ஸ் வராமல் பார்த்துக்கணுன்னா யூ ஷுட் அனலைஸ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், அனலைஸ் அப்படிங்கிறது ஏன் அந்த கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணோம், நம்ம அந்த டாப்பிக்கே தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோமா, இல்லை இந்த கொஷினில் என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு யோசித்து அதை அனலைஸ் பண்ணி சரி இனிமேல் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு யோசித்து திங்க் பண்ணி செயல்படுறது தான் நம்ம அனலைஸ் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட், டு நாட் அண்டர்மைன் காம்படிஷன். நீட் எக்ஸாமுக்கு மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன், இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா எழுதுறாங்க. அது ஜேஇஆ இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு இந்தியாவில் 1,600,000 பேர் 2021 நீட் எக்ஸாம் எழுதினாங்க. தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதினாங்க. ஸோ ஒரு சீட்டுக்கு உங்களுக்கு போட்டிக்கு 10 பேர் இருக்கிறாங்க. ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 10 பேர் உங்களோட போட்டி போடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கம்பேர் பண்ணாதீங்க, இவன் அவ்வளோ மார்க் வாங்குறான் அவன் இவ்வளோ மார்க் வாங்குறான், கம்பேர் பண்ணாதீங்க. அது உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணிடும். நீங்கள் உங்கள் கூட மட்டும்தான் உங்களை கம்பேர் பண்ணிக்கணும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, அதை தான் நீங்கள் கம்பேர் பண்ணுமே தவிர மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிஷன். எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, சீட் எவ்வளோ இருக்குது, அப்போ நம்ம எவ்வளோ ஸ்கோர் வாங்கணும், அதுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ எவ்வளோ நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ தான் மோட்டிவேஷன் வரும் படிக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, ஒன் மேஜிக் வேர்டு என்னென்னா ப்ராக்டிஸ். உங்களோட எக்ஸாம் என்ன பேட்டர்னில் வருது, நீட்னா எம்சிக்யூ டைப்பில் வரும். அந்த மாதிரி உங்களோட எக்ஸாம் வந்து என்ன பேட்டர்னில் வருதுன்னு அந்த பேட்டர்ன் பாருங்கள். எம்சிக்யூ டைப்பில் வருதா, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், ஒரு கொஷினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கெலாம் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த எக்ஸாம்லாம் எம்சிக்யூ பேஸ்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க, அப்போ அந்த சிலபஸை வச்சு அந்த சிலபஸில் வர ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் சம்மந்தமான எம்சிக்யூஸை எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டுமே உங்களுக்கு நீட்டில் மார்க் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அந்தந்த பர்டிகுலர் எக்ஸாமில் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா மார்க்கை இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியாது. தேவையான அளவுக்கு மெரிட்டில் நீங்கள் எம்பிபிஎஸ் போகிறதுக்கு தேவையான அளவுக்கு உள்ள மார்க்கை நீட் எக்ஸாமில் எட்டி பிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாம் போய் எழுதினீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் டு ப்ராக்டிஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்சிக்யூ கொஷின்ஸ். தௌசண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான எம்சிக்யூஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஒன்லி
will ensure your success in your examination. So that's it. In the ஏழு study tips தான் ரலப்பள்ளி ஜெகத் சாய் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவர் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருப்பார். அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த வார சண்டே ஸ்டடி டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.